பயணி எங்கும் தவள செய்திடும். எங்கள் ஊரு எங்கள் கோயில் எங்கள் வாசலோடு, எங்கள் வாழ்வு எங்கள் வழி இன்னும் பலதோடு. மீளை இணைத்திடும் திங்கள் முதல் வள்ளி வரை தினம் பல விடையுங்கள். ஒவ்வொன்றுமே நெஞ்சில் நின்று கிளலாடும் நினைவுகள் எடுத்து வந்திடும். இது ஐபிசி தமிழின் படைப்பு, இது ஆனந்தமான படைப்பு. இது ஐபிசி தமிழின் படைப்பு, இது ஆத்மார்த்தமான படைப்பு. இது ஐபிசி தமிழின் படைப்பு. வணக்கம் தாய் நாடே. வணக்கம் நேர்களே, மற்றொரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. ஈழத்தினுடைய பல்சுவை அம்சங்களை உங்களுக்கு நாங்கள் காட்சிப்படுத்தி கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே யாழ் மாவட்டம் வடமராட்சி கிழக்கு பகுதியிலே அமைந்திருக்கின்ற வெற்றிலைக்கேணி கிராமத்திற்கு உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். இந்த வெற்றிலைக்கேணி பகுதியிலே இருக்கின்ற விநாயகர் சனசமூக நிலையத்திற்கு முன்பதாகத்தான் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். புனரமைக்கப்பட்டு வருகின்ற இந்த சனசமூக நிலையமானது நிதி பற்றாக்குறையுடன் தன்னுடைய முழு வேலைகளையும் பூரணப்படுத்த முடியாத நிலையிலே காணப்படுகின்றது. இந்த சனசமூக நிலையத்திலிருந்து எங்களுடைய நிகழ்ச்சியின் இந்த பகுதி விரிவடைய காத்திருக்கின்றது. நேயர்களே, தொடர்ந்தும் நிகழ்ச்சியினூடாக இணைந்திருப்போம். நேர்களே, நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்ற வெற்றிலைக்கேணி கிராமத்திலே இருக்கின்ற மிகவும் முக்கியமான சைவ திருத்தலமாக விளங்குகின்ற வெற்றிலைக்கேணி செல்வ விநாயகர் ஆலயத்திற்குத்தான் நாங்கள் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். 2014 மகா கும்பாபிஷேகம் இடம்பெற்று புதுப்பொழிவோடு காணப்படுகின்ற இந்த ஆலயத்தை நாங்கள் இப்போது தரிசிக்கலாம்.
நாங்கள் உங்களை அழைத்து வந்திருக்கின்ற வெற்றிலைக்கேணி கிராமத்திலே இருக்கின்ற மிகவும் முக்கியமான விளையாட்டுக் கழகமான ரம்போ விளையாட்டுக் கழகத்தினுடைய விளையாட்டு மைதானத்திலே தான் நான் இப்போது நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர்களினுடைய விளையாட்டு திறனை மேம்படுத்துவதில் இந்த விளையாட்டுக் கழகம் தன்னாலான பணியினை ஆற்றி வருகின்றது. நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்த செல்வ விநாயகர் ஆலயத்திற்கு முன்னால் இந்த விளையாட்டு மைதானம் காணப்படுகின்றது. இந்த விளையாட்டு மைதானத்திற்கு அருகிலே ஒரு பொது நோக்கு மண்டபமும் காணப்படுகிறது. இவற்றை பார்வையிட்டவாறு நாங்கள் நிகழ்ச்சியினூடாக தொடர்ந்தும் பயணிப்போம். வெற்றிலைக்கேணி ரம்போ விளையாட்டுக் கழகத்தின் தலைவராக இருக்கின்ற தவரஞ்சன் அண்ணா அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களுடைய விளையாட்டுக் கழகம் பற்றி ஒரு அறிமுகத்தை தாருங்கள். வெற்றிலைக்கேணி ரம்போ விளையாட்டுக் கழகம் நீண்ட காலமாக ஒரு பிரசித்தி பெற்றொரு கழகமாக விளையாடிக்கொண்டு வந்தது. அந்த நிலையில் தற்போதைய நிலையில் நிதி பற்றாக்குறையால் எங்களோட விளையாட்டு பிள்ளைகளுக்கு விளையாட்டு உபகரணங்கள், விளையாட்டு மைதானம் புனரமைப்பு செய்கிறதுக்கு சில நிதி பற்றாக்குறைகள் உள்ள காரணத்தால் விளையாட்டு பிள்ளைகளுடைய திறமையால் கொஞ்சம் அப்படியும் இப்படியுமாக இருக்குது. இந்த நிதி பற்றாக்குறை தான் அதுக்குரிய காரணம். இந்த கழகம் சிறப்பாக செயற்பட்டு கொண்டிருந்த காலத்தில் என்னென்ன அணிகள் உங்களுடைய விளையாட்டுக் கழகத்தின் வசம் இருந்தது? சுருக்கமாக சொல்ல போனால் 1996 ஏசியோ டிசனால் ஒரு விளையாட்டு நடத்தப்பட்டு 42 கழகங்கள் பங்கேற்று அந்த கழகத்தில் 42 கழகத்தோடும் நாங்கள் விளையாடி அதில் கடைசி ஃபைனலுக்கு 2 கழகம் தெரிவாகப்பட்டது. அந்த தெரிவாகப்பட்ட கழகத்தில் ரம்போ விளையாட்டுக் கழகம் உண்டு, செம்பியம் மணக்காட்டு விளையாட்டுக் கழகம் உண்டு. அந்த விளையாட்டின் விளையாட்டுக்குரிய பிரைஸுகள் வந்து முதலாவது தங்கப்பதக்கம், இரண்டாவது வெள்ளிப்பதக்கம். அந்த தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் போராடி நாங்கள் வெள்ளிப்பதக்கம் எடுத்து சாதனை புரிஞ்சது. தற்போதைய நிலையிலே உங்களுடைய விளையாட்டுக் கழகத்தினுடைய தேவைப்பாடுகளாக அவை இருக்கின்றது? தேவைப்பாடுகள் என்று சொல்ல போனால் எங்களோட மைதானம் புனரமைப்பது முக்கியமான பிரச்சனை. இரண்டாவது பிரச்சனை பிள்ளைகளுக்குரிய சூப்புகளோ இல்லாட்டில் ஒரு விளையாட்டு உபகரணங்களோ அப்படியான சில சாமான்கள் பற்றாக்குறை. அதை வந்து எங்களை வெள்ளைக்கேணி ஏசியோ டியூசனால் சிறு உதவி செய்யப்பட்டது. அந்த உதவி எங்களுக்கு போதுமான அளவுக்கு இல்லை, அப்படியான சில குறைபாடுகள் இருக்குது. மிக்க நன்றி. என உங்களுடைய விளையாட்டுக் கழகம் பற்றிய தகவல்களை எங்களுடைய நேயர்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு. நேர்களே, நாங்கள் உங்களை அழைத்து வந்திருக்கின்ற வெற்றிலைக்கேணி கிராமத்தினுடைய மிகவும் முக்கியமான கல்விச்சாலையாக விளங்குகின்ற வெற்றிலைக்கேணி பரமேஸ்வரா வித்தியாலயத்திற்கு அருகிலே தான் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த பகுதியைச் சேர்ந்த சிறுவர்களினுடைய கல்வி முன்னேற்றத்திற்கு இந்த பாடசாலை தன்னாலான பணியினை ஆற்றி வருகின்றது. இந்த கல்விச்சாலை தொடர்பான காட்சிகளையும் நாங்கள் இப்போது பார்வையிடலாம். நாங்கள் வருகை தந்திருக்கின்ற வெற்றிலைக்கேணி பகுதியிலே தனியார் பேருந்து சேவையிலே ஈடுபடுகின்ற பேருந்தினுடைய உரிமையாளராக இருக்கின்ற முத்துராசு அண்ணா அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் அண்ணா. வணக்கம். வீதி சீராக இருக்கின்ற பகுதிகளிலே நீங்கள் இந்த பேருந்து சேவையிலே ஈடுபடுகின்ற போதும் இந்த பகுதிகளிலே பேருந்து சேவையில் ஈடுபடுகின்ற போதும் எதிர்நோக்குகின்ற சவால்களாக அவை இருக்கின்றன? நிறைய எங்களுக்கு இதில் பெரிய பிரச்சனையாக இருக்குது. என்னென்னு சொன்னால், நாங்கள் வந்து இங்கே மீளக்குடியம் வந்தது 2010 இங்கே குடியேற்றப்பட்டது. அன்றையிலிருந்து எங்கள் வடமராட்சி கிழக்கு பேருந்து சங்கத்தில் 9 பேருந்துகள் இங்கே பதியப்பட்டு இங்கே சேவை ஆற்றி கொண்டிருக்கின்றன.
ஆனால் மிகவும் இடர்பாடான ஒரு நிலையில் தான் நாங்கள் இந்த சேவை ஆற்றி கொண்டிருக்கிறோம். மக்களுக்கான சேவையாக இருந்தாலும் கூட எங்களுடைய அன்றாட வாழ்க்கைன்ற பங்களிப்பும் இதில் தான் இருக்குது. ஆகவே எங்களுக்கு எங்களுடைய வாகனங்கள் நாங்கள் இந்த எங்களுடைய பகுதியை எடுத்துக்கொண்டால் நாங்கள் இந்த எங்கள் வடமராஜி கிழக்கை தாண்டி போக மிகவும் ஒரு ஒரு சௌகரியமான ஒரு சிறந்த ஒரு போக்குவரத்து வீதியை நாங்கள் காணுகிறோம். ஆனால் எங்கள்கிட்ட பகுதியில் இன்று வரைக்கும் இந்த அதிகாரிகளோ இந்த அரசியல்வாதிகளோ திரும்பி பார்த்து வந்து வந்து ஒரு வேளையில் எங்களுக்கு சில வாக்குறுதிகள் சொல்லி போட்டு போவினோம். இந்த ரோட்டை திருத்தரம் உண்டு, நீங்கள் இந்த ரோட்டை இந்த வழியால் போகல, நீங்கள் ரோட்டை படம் பிடிச்சி பார்த்தா உங்களுக்கு தெரியும், நீங்கள் இந்த பாதையில் பயணித்து பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். இங்கே இருக்கிற இந்த பஸ் உரிமையாளர்களோ இல்லை இந்த மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுகின்றன இல்லை, ஆனால் நாங்கள் எங்கள்கிட்ட ஜீவனத்தை இதை வச்சு கொண்டு தான் இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மிகவும் கஷ்டம், ஒவ்வொரு நாளும் வரைக்கும் எங்களுக்கு இந்த வில்லு தேவடுடையும் மற்ற ஒரு ஒரு பிரச்சனை இல்லாமல் வரும். ஆகவே இந்த வீதி எங்களுக்கு முக்கியமானது, எங்களை மனித வாழ்க்கையில் முக்கியமாக இந்த வீதி கல்வி சுகாதாரம் இந்த மூன்றும் முக்கியமானது. இந்த வகையில் இந்த வீதியை இவர்கள் திரித்தராத ஒரு பெரியவர்களுக்கு ஒரு சாபக்கீடான ஒரு செயலாக இருக்குது. ஆகவே தேவை செய்யுது உங்களை போன்ற இந்த மீடியாக்காரர் செய்தி நீங்கள் இந்த சமூகத்துக்கு இந்த விஷயங்களை சொல்லி இந்த அதிகாரிகள் அரசியல்வாதிகள் எங்களுடைய பக்கத்தை புறக்கணிக்கிறது சம்மந்தமாக சொல்லி எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை தந்து இந்த ரோட்டில் நாங்கள் ஒரு நல்ல முறையில் இந்த வாகனத்தை ஓட்டி இந்த இந்த மக்களுக்கு சேவையை வழங்குறாக்கு அவனை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய பேருந்தினுடைய தட இலக்கம் 807 யாழ்ப்பாணம் ஆழியவழை இடையே பேருந்து சேவையிலே ஈடுபடுகின்றது. இந்த யாழ்ப்பாணம் ஆழியவழைக்கு இடையிலே பயணம் செய்வதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கின்றது? கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 2:30 மணித்தியாலம் எங்களுக்கு இங்கே இந்த கேவில் அந்த ஆழியவழையில் இருந்தது மக்கள் செறிவாக வாழ்ந்த காரணத்தினால கேவில் வரைக்கும் அந்த எங்களுடைய பேருந்து சேவையை நீட்டியிருக்கின்றோம். ஆனால் அது கேவிலுக்கு சென்றடைய கிட்டத்தட்ட 2:30 மணித்தியாலம் செல்கிறது. ஆனால் யாழ்ப்பாணத்திலிருந்து புதுக்காட்டு சந்தி வரைக்கும் நாங்கள் வர்றது 55 நிமிஷத்தில் வந்து சேருவோம். 1 மணித்தியாலம் மட்டும் சொல்லுங்களேன். ஆனால் அதிலிருந்து நாங்கள் இஞ்சர் வரைக்கும் 1:30 மணித்தியாலம் புதுக்காட்டு சந்திலிருந்து கோவில் வரைக்கும் வருவதற்கு எங்களுக்கு தேவையாக இருக்குது. ஆகவே இந்த வீதி சீரின்மையான இப்போ நாங்கள் வந்து அங்கேருந்து வரைகளில் 55 நிமிஷம், நாங்கள் 35 கிலோமீட்டருக்கு மேலே நாங்கள் கடக்க வேண்டிய தூரத்தை 55 நிமிடத்தில் கடக்கிறோம். ஆனால் அதிலிருந்து நாங்கள் கோவில் வரைக்கும் வர வேண்டிய நேரம் வந்து 1:30 மணித்தியாலம் 22 கிலோமீட்டர் கடக்கிறோம். அப்போ இதனால் எங்களுடைய எரிபொருள் செலவு கூட, அதை விட மக்களுடைய மக்களும் நேரத்துக்கு தங்களுடைய பயணத்தை சரியான முறையில் அந்தந்த இடங்களில் போய் முடிக்கக்கூடிய வாய்ப்பில்லை. இது எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கிறது இந்த வீதி சீரின்மை தான். ஆகவே இந்த வீதி எங்களுக்கு நல்லாக புரிணவை தருந்தால் அந்த 55 நிமிஷத்தில் அந்த இடத்துக்கு வர்றது, நாங்கள் இதில் வந்து 30-32 நிமிஷத்தில் இங்கே வந்துடலாம். அப்போ மொத்தமாக எங்களுக்கு 1.5 மணித்தியாலத்துக்குள்ள நாங்கள் அந்த சேவையை முடிக்கக்கூடியதாக இருக்கும். அதால் எங்களுக்கும் நிறைய லாபங்களும் இருக்குது, அதே நேரத்தில் மக்களுக்கும் உரிய நேரத்தில் அந்த சேவைகள் ஆற்றி தங்களுடைய பணிகளை முடித்து வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். மிக்க நன்றி. நான் உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய ஐபிசி தமிழ் நேயர்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு உங்களுடைய பிரச்சனை விரைவில் நிவர்த்தியாக நாங்களும் எங்களாலான முயற்சிகளை மேற்கொள்கிறோம். இந்த இடத்திலே இந்த கருத்துக்களை வழங்க நீங்கள் அழைத்து சொன்னதுக்கு நன்றியை கூறிக்கொண்டு நீங்கள் இனிமேலும் இந்த இப்படியப்பட்ட விஷயங்களை இந்த சமூகத்துக்கு கொண்டு வந்து இதை நிவர்த்தி செய்கிறதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிந்து கொண்டு நன்றி. இன்றைக்குமே கிராமங்களுக்கென்று ஒரு தனித்துவமான அழகு இருக்கும். அப்படியான கிராம தனித்துவமான ஒரு அழகுடன் இந்த வெற்றிலைக்கேணி பகுதியிலே காணப்படுகின்ற ராயா வர்த்தக நிலையத்திற்கு முன்பதாகத்தான் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த இடத்திலிருந்து எங்களுடைய நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். எங்களுடைய நிகழ்ச்சியின் இந்த பகுதியினூடாக வெற்றிலைக்கேணி கிராமம் பற்றிய சில அறிதல்களை பெற்றிருப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கையில் மற்றும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்ளுகின்ற நாங்கள் ஒளிப்பதிவு ஈடுபட்டிருந்த தினேசாம்பரம் மற்றும் சதீஷ் ஆகியோருடன் என்றும் உங்கள் அன்பின் நண்பன் விக்கி சாரங்கன். வணக்கம் நேர்களே.